اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام أنكري الله إن الذي أرسل வாராந்தம் நடைபெற்று வருகின்ற இந்த மார்க்க விளக்க வகுப்பு நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக நாம் அல் முஹர்ரர் ஃபில் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய இமாம் இப்னு அப்துல் ஹாதி ரஹிமஹுல்லா அவர்களுக்குரிய நூலிலிருந்து ஹதீஸ்களை அவதானித்து வருகின்றோம். தொழுகை என்று சொல்லக்கூடிய பிரதான பாடத்திலே தொழுமுறை என்ற உப அலகிலிருந்து நாங்கள் ஹதீஸ்களை கற்று வருகின்றோம். அந்த அடிப்படையிலே கடைசியாக 234வது ஹதீஸை சென்ற வகுப்பிலே நாங்கள் அவதானித்திருந்தோம். இன்றைய வகுப்பு 235வது ஹதீஸ். عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا أمن الإمام فأمنه فإنه من وافق تأمينه تأمين الملائكة غفر له ما تقدم من ذنبه. متفق عليه. أبو هريرة رضي الله عنه قال أريك كوريا عند سيده إمام آمين சொன்னால் நீங்களும் آمين சொல்லுங்கள். ஏனென்றால் யாருடைய ஆமீன் என்ற சொல் மலக்குகளுடைய ஆமீனுக்கு உடன்படுகிறதோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே நாங்கள் 2 தடவை அவருடைய வரலாற்றை குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த ஹதீஸிலே தொழும் முறை பற்றிய பாடத்திலே எங்களுக்கு இருக்கின்ற பிரதானமான படிப்பினை ஜஹரியத்தான தொழுகைகள். இமாம் வந்து சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் ஏனைய சூறாக்களை சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இமாம் ஆமீன் சொல்லுகின்ற போது நாமும் ஆமீன் சொல்ல வேண்டும் என்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஏற்கனவே நாங்கள் பார்த்ததை போல இமாம் வந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிஞ்ச உடனே அவரும் ஆமீன் சொல்ல வேண்டும் என்பது இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. இப்போ இமாம் ஆமீன் சொல்லுகின்ற போது அதை பின்பற்றி மாமுங்களும் ஆமீன் சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலே நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். 3வதாக இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய சிறப்பு ஆமீன் சொல்பவருக்குரிய கூலி. ஆமீன் என்ற சொல் எங்களுடைய பார்வையில் சிறிய ஒரு சொல்லாக இருந்தாலும் அப்படி பிரார்த்தனை செய்பவர் சூரத்துல் ஃபாத்திஹா நாங்கள் பார்த்தமே இருந்தால் முழுதும் பிரார்த்தனை தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உலகத்தார் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவனே அறவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். அவனே தீர்ப்பு நாளின் அதிபதி. யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக ஆரம்பித்து பல வாழ்வின் வரங்காட்டிலும் முழுதும் துவா. இப்போ முன்னுக்கு நாங்கள் துவா செய்கிற நேரம் அல்லாஹு தாலாவை புகழ்கிறோம், நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு அடிமை என்பதை ஒப்புவிக்கிறோம், அவனை தவிர எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் வேறு யாரும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். பிறகு நாங்கள் அல்லாஹு தாலா கிட்ட துவா செய்கிறோம். இப்போ இந்த துவாவுக்கு கடைசியில் நாங்கள் ஆமீன் சொல்கிறோம், இறைவா அதை ஏற்றுக்கொள்வாயாக என்று
இதனுடைய சிறப்பு எங்களுக்கு இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 236வது செய்தி நபி கதாதத ரழியல்லாஹு அன்ஹு قال كان رسول الله صلى الله عليه وسلم يصلي بنا فيقرأ في الظهر والعصر في الركعتين الأوليين بفاتحة الكتاب وسورتين ويسمعنا الآية أحيانا وكان يطول الركعة الأولى من الظهر ويقصر الثانية ويقرأ في الركعتين الأخريين بفاتحة الكتاب متفق عليه واللفظ لمسلم وفي رواية البخاري وكان يطول الأولى من صلاة الفجر ويقصر في الثانية. أبو قتادة رضي الله عنه أرجل أرويك كودية سيدي لين أبو قتادة رضي الله عنه أرجل سلقر أرجل رسول الله صلى الله عليه وسلم أرجل إنجلك طلهي نرتب أرجل أرجل لهر طلهي لهم أسر طلهي نرية مدلا عبد يرند ركعات لهم سورة الفاتحة ويوم بير يرند سورة كليوم ودو أرجل சில நேரம் வசனங்களை எங்களுக்கு கேட்கச் செய்வார்கள். வசனங்களை சத்தம் போட்டு என்ன செய்வாங்க, சில சந்தர்ப்பங்களில் லுஹர் தொழுகையிலையும் அசர் தொழுகையிலையும் ஓதுவார்கள். முதலாவது லுஹரிலுடைய தொழுகையிலே முதலாவது ரக்காத்தை நீட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது ரக்காத்தை முதல் ரக்காத்தை விட கொஞ்சம் சுருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாதிரி ஏனைய இரண்டு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் புகாரியுடைய ஒரு அறிவிப்பிலே ஃபஜ்ர் தொழுகை சுபஹ் தொழுகையினுடைய முதலாவது ரக்காத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டியும் இரண்டாவது ரக்காத்தை நீட்டாமல் சற்று குறைவாகவும் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று புகாரியுடைய அறிவிப்பிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ கதாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மதீனாவாசி. மதீனாவிலே இருந்த பிரதான கோத்திரங்கள் எங்களுக்கு தெரியும், இரண்டு கோத்திரங்கள், அவுஸ் ஹசரஜ் கோத்திரம். இந்த கோத்திரங்களிலே ஹசரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் அபூ கதாதா அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். சிறிய வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். உஹது களத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்பட்ட காலத்தில் போராடிய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்திலே அபூ கதாதா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் இரண்டு போராட்ட குழுக்களை அனுப்பினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்தளவுக்கு ஒரு தைரியமிக்க ஒருவராக தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தலைமைத்துவ பண்பு மிக்கவர்களாக ஆளுமை திறன் கொண்டவர்களாக அபூ கதாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே கொஞ்ச காலம் மக்காவினுடைய கவர்னராக கூட அவரை வைத்திருந்தார்கள். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே ஹிஜ்ரி 54வது ஆண்டு அபூ கதாதா அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அப்போது அவருக்கு 70 வயது இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அபூ கதாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த அபூ கதாதாங்கிறது புண்ணியத், இது பேர் அல்ல. இவருடைய பெயர் என்ன என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு இருக்கிறது. சிலர் வந்து ஹாரிசா என்று சொல்கிறார்கள், சிலர் வந்து நோமான் என்று சொல்கிறார்கள். இந்த அபூ கதாதாங்கிற பெயரில் தான் இவர் ஃபேமஸ். சிலாக்கள் சில பேரில் ஃபேமஸ், அவங்களோட உண்மையான பேர் என்னன்னு தெரியாது. உதாரணம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எல்லாருக்குமே தெரிந்தவர், ஆனால் அவரோட பெயர் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது மாதிரி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் அவருடைய பெயர் என்னன்னு தெரியாது. இப்போ சிலர் வந்து அவங்களுக்குரிய சில சிறப்பு பெயர்களில் என்ன செய்வாங்க, பிரபல்யம் அடைவார்கள். அதனால் அவர்களுடைய பெயர் நிறைய பேருக்கு தெரியாமல் போகும். அது மாதிரி ஒருவர் தான் அபூ கதாதா அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே தொழும் முறை பற்றிய விடயத்தில் எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்றால், லுஹர் தொழுகை அசர் தொழுகையினுடைய இரண்டு ரக்காத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவோடு சேர்த்து வேறு ஒரு சூறாவை நாங்கள் ஓத வேண்டும் என்பது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பினை இந்த ஹதீஸிலே. லுஹர் தொழுகையினுடைய முதலாவது இரண்டு ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவோடு சேர்த்து வேறு இரண்டு சூறாக்களை நாங்கள் ஓத வேண்டும். ஏற்கனவே நாங்கள் ஓதுகிட்டு தான் இருப்போம், ஆனால் அது எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததா அல்லது இப்படி செஞ்சாங்களான்னு சில நேரம் தெரியாமல் இருக்கு. ஆனால் இனிவரும் காலங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் இதை செஞ்சுருக்கிறாங்க என்று நினச்சி நாங்கள் ஓதும்போது அதில் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய நன்மை இருக்குது. காலகாலமாக நாங்கள் அப்படி ஓதி வந்தாலும்
இனி நாங்கள் ஓதுகிற நேரம் எங்களுக்கு உறுதியாக தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பிறகு இன்னொரு சூராவை ஓதிருக்கிறாங்க, முதலாவது இரண்டு ரக்காத்திலையும். எனவே அதை நாங்கள் ஓதணும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். எனவே அப்படி ஓதுறதன் போது நன்மை எங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹுர் தொழுகை அசர் தொழுகையில் சத்தம் போட்டு ஓதினாங்களா என்று கேட்டால், சத்தம் போட்டு ஓதலை. அது சிறியத்தான தொழுகைன்னு அதுக்கு சொல்கிறது. இரண்டு நான்கு ரக்காத்திலையும் லுஹர் அசரில் ரசூலுல்லாஹ் மெதுவாக தான் ஓதுவாங்க, சத்தம் போட்டு கிராத்து ஓத மாட்டாங்க. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் சில வசனங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தம் போட்டு ஓதிருக்கிறாங்க. என்னத்துக்குன்னா பின்னுக்கு நிற்கிற சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஓதுறாங்கன்றத அறிஞ்சு கொள்ளணும் எங்கிறதுக்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன ஒரு முஅல்லிம், அவர் வந்து மார்க்கத்தை கற்பிக்கக்கூடிய ஒருவர். சஹாபாக்களுக்கு அவருடைய தொழுகை எப்படியானது என்பதை அவர் வெளிக்காட்ட வேண்டும். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சந்தர்ப்பங்களில் லுஹர் தொழுகை அசர் தொழுகையில் வசனங்களை சில போது சத்தமிட்டு ஓதியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம். எனவே இதனுடைய பயனாக இமாம்கள் தொழுவிக்கிற நேரம், இமாம் வந்து தொழுவிக்கிற நேரம் சில சந்தர்ப்பங்கள், எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் இல்லை, சில சந்தர்ப்பங்களில் அவர் சில வசனங்களை என்ன செய்யலாம், சத்தம் போட்டு ஓதலாம். பின்னுக்கு நிற்கிறார்கள், இப்படியும் நாங்கள் ஓதணும் என்று விளங்கிக் கொள்வதற்காக அவங்களுக்கு கற்பிப்பதற்காக ஓதலாம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதுபோன்று நாங்கள் இரண்டு ரக்காத்துக்களையும் லுஹரனுடைய முதல் இரண்டு ரக்காத்துக்கள், அது மாதிரி அசரனுடைய முதல் இரண்டு ரக்காத்துக்களையும் பின்னர் இருக்கக்கூடிய இரண்டு ரக்காத்துக்களை விட, அதுக்கு பின்னால் வரக்கூடிய இரண்டு ரக்காத்துக்களை விட நீளமாக தொழ வேண்டும். அதிலையும் முதலாவது ரக்காத்தை இரண்டாவது ரக்காத்தை விட நீளமாக தொழணும். முதலாவது ரக்காத்து வந்து இரண்டாவது ரக்காத்தை விட நீளமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அது மாதிரி இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னமொரு பயன் என்னென்றால், லுஹர் தொழுகை அசர் தொழுகையினுடைய கடைசி இரண்டு ரக்காத்துக்களில் நாங்கள் வேறு சூராக்களை ஓதுறது இல்லை, சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நாங்கள் ஓத வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. சில போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில், ஒரு சில சந்தர்ப்பங்களில், நிரந்தரமாக இல்லை, ஒரு சில சந்தர்ப்பங்களில் பிந்திய இந்த ரெண்டு ரக்காத்துக்கள்லையும் சில சூராக்களை ஓதியிருக்கிறார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ரசூல்லாவுடைய தொடர்ச்சியான சுன்னத் கிடையாது. இப்போ நாங்கள் கடைசி இரண்டு ரக்காத்துக்களில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. நாலாவது அல்லது ஐந்தாவது இந்த ஹதீஸில் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினை பயன் என்னன்னு சொன்னால், இமாம் புகாரியுடைய அறிவிப்பில் வரக்கூடிய செய்தி என்ன சொல்லுது என்றால், சுபகு தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டி தொழுவிப்பார்கள். அதிலும் சுபகு தொழுகையினுடைய முதலாவது ரக்காத்தை இரண்டாவது ரக்காத்தை விட நீளமாக தொழுவிப்பார்கள் என்பது இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லப்படுகிறது. 237வது செய்தி, அன் அபி சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு قال அல குன்னா நஹ்ஸிரு கியாம ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி அஸ்ஸுஹ்ரி வல் அஸ்ர் فحذرنا قيامه في الركعتين الاوليين من الظهر قدر الف لام ميم تنزيل السجده وحذرنا قيامه في الاخريين قدر النصف من ذلك وحذرنا قيامه في الركعتين الاوليين من العصر على قدر قيامه في الاخريين من الظهر وفي الاخريين من العصر على النصف من ذلك وفي روايه بدل الف لام ميم تنزيل السجده قدر 30 آية وفي الأخرين قدر 15 آية أو قال نصف ذلك وفي العصر الركعتين الأوليين في كل ركعة قدر قراءة 15 آية وفي الأخرين قدر النصف من ذلك رواه مسلم. இந்த ஹதீஸை நாங்கள் பார்த்தோம்னால், அபு சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் எவ்வளவு நிற்கிறார்கள் என்று கணக்கிடக்கூடியவர்களாக இருந்தோம், நாங்கள் கணிப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம். பாருங்கள், சஹாபாக்கள் எந்த அளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை மிக நுணுக்கமாக அவதானிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள். முன்னுக்கு போன ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீட்டி தொழுவிப்பாங்க நெருக்கி. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீளமண்டா எந்த அளவுக்கு நீட்டமாக தொழுவிக்கிறாங்க என்று சொல்லி நாங்கள் கணிப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அசரு தொழுகை லுஹர் தொழுகையினுடைய முதல் இரண்டு ரக்காத்துக்களும் கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட சூரத்து சஜதா அலிஃப் லாம் மீம் சஜதான்னு நாங்கள் வெள்ளிக்கிழமையில் முதல் ரக்காத்தில் சுபஹு தொழுகையில் ஓதக்கூடிய அந்த சூரத்து சஜதாவுடைய அளவுக்கு முதல் இரண்டு ரக்காத்துக்களும் இருந்தது. பிறகு வரக்கூடிய இரண்டு ரக்காத்துக்களையும் நாங்கள் கணிப்பிட்டோம். அது இந்த சூரத்து சஜதாவினுடைய அரைவாசி பகுதி அளவு இருந்தது. பிறகு அசர் தொழுகையினுடைய முதல் இரண்டு ரக்காத்துக்களையும் நாங்கள் கணக்கிட்டோம். லுஹர் தொழுகையினுடைய கடைசி இரண்டு ரக்காத்துக்களையும் தொழக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுகையினுடைய முதல் இரண்டு ரக்காத்துக்களையும் தொழுவித்தார்கள். அதற்கு அரைவாசியாக அசர் தொழுகையினுடைய கடைசி இரண்டு ரக்காத்துக்களும் நீட்டப்பட்டது என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இதனுடைய வேறொரு அறிவிப்பில் நாங்கள் பார்க்குறோம், அலிஃப் லாம் மீம் தன்சீல் சஜதா என்ற சூரா இதற்கு பகரமாக ஒரு 30 வசனங்கள் ஓதக்கூடிய அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டினார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த ரெண்டு ரக்காத்துக்களையும் 15 வசனங்கள் ஓதக்கூடிய அளவுக்கு நீட்டினார்கள். அது மாதிரி அசரில் வரக்கூடிய முதல் இரண்டு ரக்காத்துக்களையும் 15 வசனங்கள் ஓதக்கூடிய அளவுக்கும் அடுத்த இரண்டு ரக்காத்துக்களையும் அதை விட அரைவாசி கிட்டத்தட்ட 7 வசனம் ஓதக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டி தொழுவித்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னென்றால், லுஹர் தொழுகையையும் அசர் தொழுகையையும் எந்த அளவு தூரம் நாங்கள் நீட்டித் தொழுகிறன்றது இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. இதில் சுருக்கமாக சொல்லப்படக்கூடிய விஷயம், லுஹர் தொழுகையினுடைய முதலாவது இரண்டு ரக்காத்துக்கள் கிட்டத்தட்ட 30 வசனங்களை ஓதக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது இரண்டு ரக்காத்துக்களும் 15 வசனங்கள் ஓதக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். அசர் தொழுகையினுடைய முதலாவது இரண்டு ரக்காத்துக்கள் 15 வசனங்கள் ஓதக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது இரண்டு ரக்காத்துக்கள் கடைசி இரண்டு ரக்காத்துக்கள் கிட்டத்தட்ட 7 அல்லது 7.5 வசனங்கள் ஓதக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்பது இந்த செய்தி எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சஹாபாக்கள் எந்த அளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை மிக அவதானமாக கண்காணித்திருக்கிறார்கள், அவர்களுடைய நடத்தையை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக எவ்வளவு முயற்சித்திருக்கிறார்கள் அல்லது எவ்வளவு தூரம் அவரை பின்பற்றுவதிலே ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள் என்பது இந்த ஹதீஸிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. 238வது செய்தி, அன் புகைர் இப்னு அப்துல்லா இப்னு அசஜ் அன் சுலைமான் இப்னு யசார் அன் அபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன்ஹு கால் மா சல்லைத்து வரா அஹதின் அஷ்பஹ ஸலாத்தன் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மின் ஃபுலான். ஆல சுலைமான் சுலைமான் இப்னு யசார் கான யுதீலு ரக்அதைன் அல்உலையைன் மின் அத்-துஹ்ர் வயுஹஃபிஃபு அல்உக்ரையைன் வயுஹஃபிஃபு அல்-அஸ்ர் ويقرأ في المغرب بقصار المفصل ويقرأ في العشاء بوسط المفصل ويقرأ في الصبح بطوال المفصل رواه ابن ماجه والنسائي وهذا لفظه وهو أتم وإسناده صحيح. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில் சுலைமான் இப்னு யசார் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று தொழுதவர்கள், இவரை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று தொழுத யாரையும் நான் கண்டதில்லை அப்படின்னு அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுலைமான் இப்னு யசார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவரோட தாபி சஹாபாக்களுக்கு பரவு வந்தவர், அவர் சொல்கிறார் அவர் கான யுதீலு ரக்அதைனில் ஊலையைனி மின் அத்-துஹ்ர் லுஹர் தொழுகையினுடைய முதலாவது இரண்டு ரக்காத்துக்களையும் நீட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்து வரக்கூடிய இரண்டு ரக்காத்துக்களையும் சற்று அதைவிட குறைவாக தொழுவார்கள். அசர் தொழுகையினுடைய முதலாவது இரண்டு ரக்காத்துக்களையும் அல்லது அசர் தொழுகையை குறைத்து தொழுவார்கள். லுஹர் தொழுகையினுடைய கடைசி இரண்டு ரக்காத்துக்களை சுருக்கின அளவுக்கு நேரத்தை சுருக்கி வேகமாக தொழுவார்கள். மகரிப் தொழுகையில் கிசாருல் முஃபஸ்ஸல் என்ற பகுதியில் வரக்கூடிய அத்தியாயங்களை ஓதுவார்கள். இஷா தொழுகையில் வசத்துல் முஃபஸ்ஸல் என்ற பகுதியில் வரக்கூடிய அத்தியாயங்களை ஓதுவார்கள். அது மாதிரி சுபஹ் தொழுகையில் துவாலுல் முஃபஸ்ஸல் என்ற பகுதியில் வரக்கூடிய அத்தியாயங்களை ஓதுவார்கள் என்பது என்று இவர்கள் அறிவிக்கிறார். இந்த செய்தியில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னென்றால், நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி
சஹாபாக்களும் தாபியின்களும் எந்த அளவு தூரம் தொழுகை விஷயத்திலே அவதானமாக இருந்திருக்கிறார்கள், தங்களுடைய தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகைக்கு ஒப்பானதாக இருக்க வேண்டும் என்பதிலே எவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கின்றது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சல்லு கமா ராஐதுமூனி உசல்லி, எப்படி என்னை தொழ கண்டீர்களோ அப்படி தொழுங்கன்னு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் சஹாபாக்கள் அது மாதிரி தாபியின்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை அனுமணமாக பின்பற்றக்கூடியவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை அனுமானித்து அவருடைய தொழுகையை பார்த்து அதை கணிப்பிட்டு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது இந்த ஹதீஸின் மூலம் எங்களுக்கு தெளிவாகின்றது. அதுபோன்று இந்த ஹதீஸ்களை பாதுகாப்பதிலே எந்த அளவு தூரம் சஹாபாக்கள் அதற்கு பின்னால் வந்தவர்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் என்பதும் இந்த செய்தி எங்களுக்கு வழங்கக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. அது மாதிரி லுஹரு தொழுகையை விட சுருக்கமானதாகத்தான் அசர் தொழுகை இருக்க வேண்டும் என்பதும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை. நான்காவது இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான இன்னும் ஒரு படிப்பினை என்னென்றால், நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் என்னென்ன அத்தியாயங்கள் ஓத வேண்டும் என்பது இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. முஃபஸ்ஸல் என்று சொல்கிறது சூரத்துல் காஃபில் இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்குமான அத்தியாயங்கள். முஃபஸ்ஸல் என்றால் பகுதி பகுதியாக ஆக்கப்பட்டது என்று அர்த்தம். ஃபஸல் என்று சொன்னால் பிரிவு, பிரித்தல் என்றது அரபில். முஃபஸ்ஸல் என்றால் பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டது என்று அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த காஃப் அத்தியாயத்தில் சூரத்துல் காஃபில் இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சின்ன சின்ன சூறாக்கள் தானே இருக்கு, நிறைய சின்ன சின்ன சூறாக்கள் இருக்கு. இப்போ இது இந்த அத்தியாயங்கள் நிறைய விஸ்மி போட்டு போட்டு விஸ்மில்லா விஸ்மில்லான்னு போட்டு போட்டு பிரிக்கப்படுறதுனால இந்த அத்தியாயங்களுக்கு முஃபஸ்ஸல் என்ன செஞ்சாங்க, சிறப்பு பெயரோடு வச்சாங்க. இந்த முஃபஸ்ஸல் இந்த இதுக்குள்ளே வரக்கூடிய அத்தியாயங்கள் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுது. முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் காஃபில் இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்குமான அத்தியாயங்கள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று துவாலுல் முஃபஸ்ஸல், இந்த முஃபஸ்ஸல்ல கொஞ்சம் நீளமான சூறாக்கள். அடுத்தது கிசாருல் முஃபஸ்ஸல், இந்த முஃபஸ்ஸல்ல சுருக்கமான சின்ன சின்ன சூறாக்கள். வசத்துல் முஃபஸ்ஸல், இந்த முஃபஸ்ஸல்ல பிரிக்க அதிகமாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூறாக்களில் நடுநிலையில் இருக்கக்கூடிய சூறாக்கள், கொஞ்சம் நடுத்தரமான சூறாக்கள் என்று மூன்று வகையாக பிரிக்கப்படுது. அப்போ இந்த முஃபஸ்ஸல்ல மிச்சம் நீளமானது, நடுத்தரமானது, மிச்சம் சிறியது. இந்த மிச்சம் நீளமானது என்ற பகுதிக்குள்ள சூரத்துல் காஃபில் இருந்து அம்மா வரைக்குமான சூறாக்கள் இருக்கிறது. சூரத்துல் காஃபில் இருந்து சூரத்துல் நப வரைக்குமான சூறாக்கள் இருக்கிறது. அம்மையில் இருந்து துஹா வரைக்குமான சூறாக்கள் நடுத்தரமான சூறாக்கள். சூரத்துல் வல்லுஹா வல்லைலி நாங்கள் ஓதுவோம் தானே, அந்த சூறா வரைக்குமான, அம்மையில் இருந்து வல்லுஹா வரைக்குமான சூறாக்கள் நடுத்தரமான சூறாக்கள் என்ற பகுதிக்குள்ள வருது. வல்லுஹாவில் இருந்து சூரத்துல் நாஸ் குல்லாவது ரப்பின் நாஸ் வரைக்குமான சூறாக்கள் இந்த முஃபஸ்ஸல்ல சிறிய சூறாக்கள் என்ற பகுதிக்குள்ள வருது. இப்போ இந்த விளக்கத்தோட நாங்கள் இந்த ஹதீஸை பார்த்தமே இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகையில் இந்த கிசாருல் முஃபஸ்ஸல் ஓதிருக்காங்க. கிசாருல் முஃபஸ்ஸல் என்றால் சின்ன சின்ன சூறாக்கள். வல்லுஹாவில் இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்குமான இந்த சின்ன சின்ன சூறாக்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகையிலே ஓதியிருக்கிறார். அது மாதிரி இஷா தொழுகையை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுத்தரமான சூறாக்களை ஓதியிருக்கிறார். நடுத்தரமான சூறான்னா அம்மையில இருந்து துஹா வரைக்குமான சூறாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையிலே ஓதியிருக்கிறார். அது மாதிரி சுபஹ் தொழுகையில் நீளமான சூறாக்களை ஓதியிருக்கிறார். நீளமான சூறாண்டா சூரத்துல் காஃபில் இருந்து அம்மா வரைக்குமான சூறாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையிலே ஓதியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். லுஹர் தொழுகையை பொறுத்த வரைக்கும் மற்ற சில அறிவிப்புகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நடுத்தரமான சூறாக்களை ஓதியதாக சில லுஹர் தொழுகை வந்து இந்த நீளமான சூறாக்களை ஓதியதாக சில அறிவிப்புகள் இருக்கிறது. அசர் தொழுகையை பொறுத்தவரையில் நடுத்தரமான சூறாக்களை ஓதியதாக சில அறிவிப்புகள் இருக்குது. அப்போ லுஹர் தொழுகை, அசர் தொழுகை, மகரிப் தொழுகை, இஷா தொழுகை, சுபஹ் தொழுகையில் நாங்கள் என்னென்ன சூறாக்களை ஓதுறோங்கிறது இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அனிப்னிய இஸ்ஹாக்கின் அன் அம்ரு பின் ஷுஐப் அன் அபீஹி அன் ஜத்திஹி அன்னஹு கால மா மினல் முஃபஸ்ஸலி சூரத்துன் ஸகீரத்துன் வலா கபீரத்துன் إلا وقد سمعت رسول الله صلى الله عليه وسلم يقوم يؤم الناس بها في الصلاة المكتوبة رواه أبو داود.
ஷுஐப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே, இந்த செய்தியிலே அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஃபஸ்ஸலான அத்தியாயத்தில் வரக்கூடிய, இந்த முஃபஸ்ஸல் என்ற பகுதியில் வரக்கூடிய எந்த சூறாவாக இருந்தாலும் எல்லா சூறாக்களையும் அவர்கள் தொழுகையில் ஓதி தொழுவித்ததை நான் கேட்டிருக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பினை என்னென்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்து தொழுகையில் இந்த முஃபஸ்ஸல் என்ற பகுதியில் வரக்கூடிய சூறாக்களை தான் நினைஞ்சிருக்காங்க, பெரும்பாலும் ஊதிரிக்காங்க என்றது விளங்குது எங்களுக்கு. என்ன ஃபர்து தொழுகையில் காஃப் அத்தியாயத்தில் இருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த முஃபஸ்ஸல் என்ற பகுதிக்குள்ளே வரக்கூடிய சூறாக்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்து தொழுகையில் ஊதியிருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க சூரத்துல் பக்கராவை ஓதினாங்க, அதுக்கப்புறம் ஆலே இம்ரான், நிசா இப்படியெல்லாம் ஓதினாங்கன்ட்டு வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் என்னத்தில் வருது? அது கியாமுல்லி தராவீஹ் தொழுகையில் வரக்கூடிய ஹதீஸ்கள். எனவே அந்த சுன்னத்தான நஃபிலான தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க மிக நீளமான சூறாக்களை ஓதியிருக்கிறாங்க. ஆனால் ஃபர்தான தொழுகையில் இந்த முஃபஸ்ஸல் என்ற பகுதிக்குள்ளே, அதாவது சூரத்துல் காஃப்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்குமான இடைவெளியில் இருக்கக்கூடிய இந்த சூறாக்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லப்படுகிறது. வல்லவன் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத முறையிலே நாங்கள் அனைவரும் தொழுது அவருடைய சிபாரிசை நாளை மறுமையிலே பெற்றுக்கொள்வதற்கும் சுவர்க்கத்திலே அவரை சந்திப்பதற்கும் எம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன், ஆமீன். வாஆஃபிரு தஅவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.